எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல் வைஷாலியின் உலகம். நான் இந்த வீடியோவில் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே எங்களுக்கு ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு, அப்படியே கம்மியாகிட்டே வருது டெம்பரேச்சர் வேறு. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு பாவ்பஜி சாப்பிடணும்னு ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கும்போது சாட் சாப்பிடணுன்னா வெளியே போயிடுவோம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அங்கே சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாட்னா, அதுவும் சாட்டில் கம்பல்சரி எனக்கும் கிரனுக்கு பாவ்பஜி நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். அண்ட் இங்கே வந்துட்டு அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, இங்கே வெளியே போய் கிடைக்கும் பட் அவ்வளோ நல்லாயிருக்குமானா இல்லை. ஸோ வீட்லேயே தான் நம்ம செஞ்சுக்கணும். அண்ட் அன்றைக்கும் என்கிட்ட எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துச்சு பாவ்பாஜி செய்ய. ஸோ அதனால் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நான் ஈவினிங்காகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ்னால. இல்லைனா கொஞ்சம் டின்னருக்குன்னு செய்ய ஆரம்பித்தா ரொம்ப டைம் எடுத்துடும். எனக்கு ஸ்டோர் போகிற வேலையும் இருந்துச்சு. மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி படையல் போடணும் சாமிக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ நான் பாவ்பாஜிக்கு உள்ள பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸு, பட்டாணி, பீட்ரூட் கூட கொஞ்சம் போடுவேன், கொஞ்சம் ஹெல்தினால. பட் அன்றைக்கி என்கிட்ட பட்டாணி பீட்ரூட் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இது மூணுமே கொஞ்சம் பாவ்பாஜி மசாலா போட்டு, இங்கே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணுறேன். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது நான் சாப் பண்ணி போடுவேன். கேப்சிகம் போடணும், போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் நான் எவ்வளோ கட் பண்ணாலும் எனக்கு அவ்வளோ சின்னதாக வராது, அதனால சாப்பரை வச்சு நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கப்புறமா நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு பாவ்பாஜியில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஆனால் இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அவ்வளோ நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வச்சு எடுத்துடலான்னு அதுக்குள்ளே எனக்கு டீ குடிக்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா ஒரு ஹாஃப் வேலை முடிஞ்ச மாதிரி பாஜியில். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். நான் டீ எப்போ முன்னாடிலாம் எனக்கு டீ போடவே வராது, யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நான் டீ போட்டால் தண்ணி மாதிரி இருக்கும். பட் அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு அக்கா மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க எப்படி கொஞ்சம் கம்மியான தண்ணியில் டீ போட்டால் ரொம்ப நல்லா வரும்னு. ஸோ டீ தூள் கொதிக்கணும், அது கொஞ்சம் தண்ணி விட்டு டீ தூள் போட்டு கொதிக்க விடணும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் வாட்டரி ஆகிடும். ஸோ இந்த தண்ணியிலே இஞ்சி டீ தூள் போட்டு நான் கொஞ்சம் கொதிக்கிடுவேன், அதே நல்லா ட்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறமா பால் ஊற்றுவேன், ரொம்ப திக்கான பால் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அப்போதான் டீ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் யூஎஸ்க்கு வந்து தான் டீ குடிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் இருக்கும் போது, இந்தியாவில் இருக்கும் போது அம்மா டீயெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு. ஸோ ஆஃபீஸில் இருக்கும்போது எப்பயாச்சும் ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சுன்னா டீ குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறமா காஃபி தான் நானும் கிரண் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தோம். பட் ஈவினிங் டைமில் எப்பயாச்சும் வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா டீ குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் டீயும் குடிக்க ஆரம்பித்தோம். பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, பட் கம்மியாக தான் குடிப்போம். ஆனால் குடிக்கும் போது இஞ்சி டீயாக குடிப்போம், கொஞ்சம் நல்லது இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் இப்போ டீ கொஞ்சம் நல்லா வைக்கிறதுனால எங்களுக்கும் டீ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா திக்காக டீ இருக்கும் போது குடிக்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் டீ இருந்தால் கம்பல்சரியாக எங்களுக்கு பிஸ்கெட்ஸ் இருக்கணும். அண்ட் கிரனுக்கு இந்த மாதிரி ஆர்த்தி கொடுத்தா தான் பிடிக்கும், அந்த நுர வரணும் மேலே. ஸோ அவருக்கு அப்படி இருந்தால் தான் டீ குடிக்க பிடிக்கும், காஃபியும் அப்படி தான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி டீ குடிக்க உட்காரும் போது ஷிவும் வந்துடுவான் எங்களோட சேர்ந்து, பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு எங்களோட கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து விளையாடிட்டுருப்பான். ஸோ நாங்கள் கம்பல்சரியாக இந்த மாதிரி செய்கிற வேலையில் ஷிவும் இருப்பான், எப்பயா சேர்ந்து சாப்பிடுமா, அதனாலே நாங்கள் கீழே உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவனும் எங்களை பார்த்து கற்றுப்பான்னு. ஈவினிங்காக வாக்கிங் போகிறேன்னா, சம்மர் இருக்கும்போது நிறைய போயிட்டுருந்தேன், என்னோடய பக்கத்து நெய்பர் அவங்க ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் போய் சேர்ந்து தான் போவோம். ஆனால் இப்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடுறோம். அண்ட் கொஞ்சம் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும், ப்ளஸ் சீக்கிரமாக டார்க்கும் ஆகிடும். அண்ட் இங்கே ஸ்வெட் ஷர்ட் இல்லாமல் வெளியே போகவே முடியாது. ஸோ ஜாக்கெட் போட்டுருந்து கண்டிப்பாக போகணும். சம்மராக இருக்கும் போது நல்லா இருந்துச்சு, லேட் நைட் லேட்டாக கூட நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம், இப்போல்லாம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடும். வாக்கிங் போனால் ஜஸ்ட் வெயிட்டுக்கு மாத்திரம் இல்லை, ஹெல்த்துக்கும், பட் மைண்டு கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் டெய்லி குறைஞ்சி 10,000 ஸ்டெப்ஸ் முடிக்கணும்னு நினைப்பேன். பட் சில டைமில் ஈஸியாக முடிஞ்சிடும், பட் சில டைமில் முடியாது. சம்மர்லலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, சீக்கிரமாக போய் நிறைய நேரம் நடக்கிற மாதிரி. ஆனால் இப்போது எங்கள் டின்னரும் செஞ்சுட்டு வாக்கிங் போயிட்டோன்னா இப்போ சீக்கிரமாக டார்க்கும் ஆகிடும், அதனால் எனக்கு டைம் அவ்வளோவா பற்ற மாட்டேங்குது. வாக்கிங் போயிட்டு வந்தோடனே கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கடாயில் பட்டர் போட்டு கொஞ்சமாக சீரகத்து போட்டு கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணேன். இதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் நிறையாவே போட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
ஸோ கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறமா நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்மாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி கடையில் செய்யும்போது அவங்க பெரிய தோசைக்கல்லை வச்சு செய்வாங்க, எல்லா வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக அவங்க குக் பண்ணி வச்சுட்டு செய்வாங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நம்மளால் அப்படி இவ்வளோ டைம் கொடுத்து செய்ய முடியுமான்னு தெரில. அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விசில் குக்கரில் வச்சுடுவேன். அந்த மாதிரி செய்யும்போது அவங்க டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. நான் அவங்க கட் பண்ணுறது கூட ரொம்ப சின்ன அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். ஸோ நானும் சாப்பை தான் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கெலாம் கட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். அந்த சாப்பை நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், ப்ரெஸ்டீஜோடது, நல்லாயிருக்கும். மினி சைஸ் சாப்பர் எனக்கு நிறைய டைம் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இங்கே ஆனியன் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா டொமேட்டோ கூட நல்லா சாப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ தட் எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும், பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சாப் பண்ண வச்சு சாப் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம் அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஆக தேவையில்லை, பட் ஏன்னா நம்ம ஸ்மாஷ் பண்ணணுன்னா அது வந்து கொஞ்சம் குக்காக இருக்கணும். அதுக்கு தேவைப்படுற சால்ட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாலாம் போட்டேன். கொஞ்சமாக தனியால் பொடி, காரம் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா நான் பாவ் பாஜி மசாலா யூஸ் பண்ணேன். மசாலாலாம் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணோம். ஸோ மசாலா வாட்டர்லாம் விடாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோம், அப்போ தான் இந்த டேஸ்ட் இறங்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம நல்லா சாட்டே ஆனோம் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணோம். நம்ம சும்மா மசாலா பவுடர் போட்டு வாட்டர் விட்டுட்டோன்னா அது நல்லாவே மிக்ஸ் ஆகாது, குக்கும் ஆகாது. ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் விட்டக்கப்புறமா நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் இந்த மசாலா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வாட்டர் சேர்க்கணும். ஸோ எனக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணக்கப்புறமா நான் கொஞ்சம் தண்ணி விட்டு, ஏன்னா திக்காக இருக்கும், கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு ஸ்மாஷ் பண்ணிகிட்டே வரணும், அப்போ தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் குக்கரில் குக் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணேன். யூஸ்வலாக தோசை தவாவில் தான் பண்ணுவாங்க, எனக்கு அந்த தோசை தவா அவ்வளோ பெருசு இல்லை, அதனால் இந்த அயன் கடாய் நான் இங்கே யூஎஸில் வாங்கிக்கிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் தான் நான் செய்கிறேன். இப்போல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அயன் கடாய் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல். நல்லா ஸ்மாஷ் பண்ணக்கப்புறமா இங்கே நான் குக்கரில் ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ண வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், குக்காக அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நடுல பாவ் பாஜி மசாலாவும் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணேன். ஸோ நல்லா முடிஞ்சக்கப்புறமா கொஞ்சம் லைன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுட்டு தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாஜி ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட பாவ் இல்லை வீட்டில் அன்றைக்கி, ஆனால் இந்த ஹவாயன் பிரெட் இங்கே ஸ்டோரில் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பிரெட், ஆனால் டீ கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் சாப்பிட்டா. ஸோ அதை கட் பண்ணி பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பாவாக இருந்தால் ரியலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இது இந்த பிரெட் தான் இருந்துச்சுனால ஓகே இதிலே நான் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும், ஸ்வீட் பிடிக்கிறவங்க இந்த பிரெட் சாப்பிட்லாம். ஸோ எங்களுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு, நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் பாவ் பாஜி. ஸோ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஸ்டோருக்கு போகிற வேலை இருந்துச்சு, அதனால ஏர்லி டின்னர் செஞ்சிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஸ்டோருக்கு போகலான்னு, அங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வெஜிடபிள்ஸ்லாம் வரும், அதனால் நாங்கள் குரூப்பில் இருக்கோம். ஸோ அவங்க மெசேஜ் வச்சுடுவாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்துச்சான்னு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் கிளம்பி போனோம். அன்றைக்கி வர ஒரே மழையாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டார்க்காகவும் ஆகிடுச்சு. இப்போ நான் கார் ஓட்டிகிட்டு நான் கற்றுக்கிட்டேன், யூஸ்வலாக நான் தான் ஓட்டிட்டு போவேன், ஆனால் அன்றைக்கி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு அவரே ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தார். அண்டு கொஞ்சம் சில்லாகவும் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போயிட்டு வரணும் அப்படின்னு கிளம்பணும். சாப்பிட்டுட்டு போனால் வரும்போது அவன் தூங்கிட்டா கூட அப்படியே கொண்டாந்து படுக்க வச்சுருவேன், அதனால தான் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லேட்டாக கிளம்பணும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் டிரைவ் இருக்கும் இந்தியன் ஸ்டோர், அதனால் அடிக்கடி போக முடியாது. போகிறப்பவே லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் மோஸ்ட்டாக இந்தியன் ஸ்டோர் போகிறதுக்கே வெண்டைக்காக்காக தான், சிவுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் நிறைய செய்வேன். அண்ட் இங்கே மட்டும்தான் இது நல்லாயிருக்கும், மீதி ஸ்டோரில் கிடைக்கும் பட் இங்கே நம்ம கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அண்ட் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வீக்லி டுவைஸ் வெஜிடபிள்ஸ் வரும். ஸோ அதனால் போய் இந்தியன் ஸ்டோரில் வாங்க போவோம். அண்ட் இங்கே உள்ளே வந்தக்கப்புறமாவே எல்லாமே இருக்கும், நம்ம என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வச்சுருப்போமோ வீட்டில் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், சாமி படம், பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ எல்லா சாமி படமும் இருக்கும். இந்தியாவிலேருந்து வரும்போது எல்லாம் கொண்டாடணும்னு இல்லை, ஆனால் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோதான். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்லேயும் எங்கள் அத்தை வீட்லேயும் இது இருக்குது, வாசப்படி மேலே வச்சுருப்பாங்க. எனக்கு வாங்கணும்னு ஆசை, பட் ஆனால் எனக்கு இங்கே ஆப்ஷன் இல்லை வைக்கிறதுக்கு. ஆனால் எல்லாமே வச்சுருப்பாங்க, பூஜை சாமான்லேருந்து விளக்கிலேருந்து. ஸோ நம்ம இங்கே வந்து வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம்,
அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஸோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் சைடு வச்சுருப்பாங்க ஆல்ரெடி, அந்த வீக்கெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சைடு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கம்மி விலை. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு சனிக்கிழமை சாமி கும்பிட்ணும், அதனால் நான் லிஸ்ட் வச்சுக்கிட்டேன் என்னெல்லாம் வேணும், வீட்டில் என்னெல்லாம் இல்லைன்னு பார்த்துட்டு வந்தேன். ஸோ அப்படியே வந்ததுனால எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு இந்த சுரக்காய் இதெல்லாம் கூட எனக்கு இங்கே நல்லாயிருக்கும், ஸோ அதெல்லாம் கூட நான் வாங்கிக்கிட்டேன். பீர்க்கங்காய் இதெல்லாம் நல்லாயிருக்கும், அண்ட் அன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பிரிஞ்சால் கூட. ஸோ அதுவும் வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டேன். அண்ட் எங்கள் ஃப்ரெண்டு, நாங்கள் இந்த மாதிரி வரும்போது சம்மராக இருக்கும்போது எல்லாருமே வந்து வாங்கிப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஸ்டார்ட் ஆனக்கப்புறமா யாருன்னா ஒருத்தர் போகும்போதே தேவைப்பட்டால் சொல்லி அமைச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸை, எனக்கும் இதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. ஸோ அது மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்துப்போம். அவங்க எங்கிட்ட இந்த சில்லிக்கு வேணும் கேட்டாங்க, குண்டூர் சில்லி. எல்லா ஸ்டேட்டோட சில்லிஸும் இருக்கும் இங்கே நான் நம்மளுக்கு. ஸோ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம குக் பண்ணுற வெசல்ஸ் கூட வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பிரியாணி டவராலேருந்து கடாயிலேருந்து எல்லாமே பித்தளை பாத்திரம்லாம் கூட வச்சுருந்தாங்க சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்காக என்னன்னு தெரில, பட் அது கூட செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இங்கே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இந்தியாவிலேருந்து எப்பயாச்சும் நம்ம வாங்க முடியல அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும், எல்லா மசாலா பொடியிலேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுருப்பாங்க. இட்லி குக்கர்லேருந்து இன்னும் பணியாரம் செய்கிற பேன் எல்லாமே இருக்கும், சாதம் வடிக்கிற சொம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஓகேனா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இந்தியன் ஸ்டோர் இருந்தால் இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு மீதி ஐட்டம்ஸ் கூட வாங்க வேண்டியிருந்துச்சு. சுண்டல்லாம் வீட்டில் தீந்துடுச்சு, ஸோ சாமிக்கு வைக்கணும், அதை அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஸ்நாக்லாம் எதுவும் வாங்கலைன்னா அன்றைக்கி, ஸோ ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த பருப்பு வகையெல்லாம் எல்லாமே நிறைய இருக்கும், எல்லா டைப் பருப்பு வகையும் இருக்கும், நம்மளுக்கு எது தேவையோ எல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே ஆயிலேருந்து கீலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆயிலுமே இருக்கும். எனக்கு வெத்தலை கூட தேவைப்பட்டுச்சு, ஸோ வீக்லி ட்வைஸ் வெத்தலை கம்பல்சரியாக வரும். இங்கே தேங்காய் ஃப்ரோசனாக இருக்கும், இது மாதிரி துருவின தேங்காய் அது நல்லாயிருக்கும். அண்ட் நான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் என்னோடய சமையலுக்கு, ரொம்ப நல்லது. அதனால் இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி அவ்வளோ சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு தேங்காயும் வாங்கிக்கிட்டேன் சாமிக்கு. இங்கே சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரோசனாக தான் கிடைக்கும், எக்ஸாம்பிள் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வரும் ஆனால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ரோசனாக வாங்கி வச்சுப்பேன். நிறைய ஃப்ரூட்ஸ் ஜாமு நெல்லிக்காய் அந்த மாதிரி ஃப்ரோசனாக வச்சுருப்பாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். எனக்கு அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது வந்து கிழங்கு, அது கிடைக்காதீங்க, அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிப்பேன் ஃப்ரோசனில். ஸோ எப்போல்லாம் சாம்பார் செய்யணும்னா அந்த மாதிரி செய்வேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பலாப்பழம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் நான் வாங்கிட்டு போகல. இந்தியாவில் இருக்கும்போது அம்மா கம்பல்சரியாக எனக்கு சீசன் வந்தால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா. அண்ட் இந்த சைட்லலாம் நம்மளுக்கு மேகி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் அரிசியில் கூட எல்லா வகையும் இங்கே இருக்கும், ஆர்கானிக்குன்னு. இன்னும் ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸு, பாஸ்மதி எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்டு சோனா மசூல்லே நிறைய இருக்கும் ஆர்கானிக் அப்படின்னு. ஆர்கானிக்னால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்டு பச்சரிசி, நான் சோனா மசூரிலாம் காஸ்கோவில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இங்கே மட்டும் நான் பொன்னி அரிசியும் இதுவும் வாங்கிப்பேன், இட்லி அரிசியும், அதெல்லாம் அங்கே இருக்காது, அதனால் அது மட்டும் இங்கே வாங்கிப்பேன். இன்னும் கோதுமை மாவுலேயே எல்லா வெரைட்டி வச்சுருப்பாங்க இவங்க, செக்கலை வச்ச கோதுமை மாவு. அண்ட் வெயிட் வைஸ் கூட 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ அப்படி இருக்கும். யார் யாருக்கு எப்படி தேவையோ எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இங்கே ஐஸ்கிரீம்ஸ் கூட இருக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஐஸ்கிரீம்ஸ். எனக்கு எப்போ வந்தாலும் ரொம்ப நான் அதுக்கு தான் க்ரேவ் பண்ணுவேன், ஆனால் சிவருக்கனால நான் அதெல்லாம் வாங்குறதில்ல, பிகாஸ் அவனும் கேட்பான் அப்படின்னு. அண்ட் இப்போ சீசன் கூட ரொம்ப நல்லா இல்லை, எல்லா ஃப்ளூ சீசனாக இருக்குங்க, ஸோ அதனால் கம்மி பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் பில் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க என்னோட ஒரு வீக் டே ஈவினிங்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.